Hi, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel Tamil Beauty Talk. ரொம்ப நாளாச்சு நம்ம இந்த வீடியோ பார்த்து இன்ஸ்டன்ட்டா 2 minutesல நம்மளோட ஸ்கினை பிரைட்டன் பண்ற ஒயிட்டனிங்கா காமிக்கிற இன்ஸ்டன்ட் ஃபேஸ் பேக் தான் நம்ம பார்க்க போறோம். நீங்க எந்த மாதிரி ஸ்கின் டைப்பா இருந்தாலும் இந்த ஃபேஸ் பேக் வந்து சூப்பரா வர்க் ஆகும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். எப்போது போல இது ஃபேஸ் பேக் போடுறதுக்கு முன்னாடி எடுத்தது. ஸ்கின் என்ன பரவாயில்ல நல்லா தானே இருக்குது அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. என்ன தான் ஸ்கின் வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருந்தாலுமே இந்த ஃபேஸ் பேக் போடுறதுக்கு அப்புறம் பாருங்கள் ஸ்கின் எப்படி இருக்குன்னு. ஒரு ரெஃப்ரெஷ்னா என்ன, ஒரு ஹைட்ரேஷன்னா என்ன, ஸ்கின் க்ளோனா என்ன, ஒரு பிரைட்னிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே உங்களுக்கு என்னோட ஸ்கின்லேயே டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் எந்த மாதிரி ஸ்கின் டைப் இருந்தாலும் இது வந்து செம்மையாக ஒர்க் ஆகும். நான் இதுக்காக யூஸ் பண்ணுறது வந்து குக்கும்பர் தான். இது வந்து 3 days வரைக்கும் வரும் அப்படிங்கிறனால ஒரு ஃபுல் குக்கும்பர் வந்து நான் எடுத்துக்கிறேன். குக்கும்பர் வந்து நல்லாவே தெரியும், செம்மையாக ஸ்கின்னை வந்து லைட்டன் பண்ணும், ஹைட்ரேஷனாக வச்சுக்கும், செம்மையாக ஒரு ரெஃப்ரெஷ் வந்து கொடுக்கும் குக்கும்பர். எல்லா ஸ்கின் டைப்புமே குக்கும்பர் வந்து செட் ஆகும். ஒரு மிக்சி ஜாரில் இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக ஒரு குக்கும்பர் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அது கூட வந்து தயிர் வந்து கெட்டியான தயிர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் வந்து நல்ல மாய்ஸ்சர் கொடுக்கும், அது மாதிரி டேனை ரிமூவ் பண்ணி கொடுக்கும், ஸ்கின் லைட்டனிங் கொடுக்கும், அதுவும் நல்ல ஹைட்ரேஷன் கொடுக்கும். ரெண்டுமே ஒரு சூப்பரான இன்கிரீடியன்ட்டு. இப்போ இது கூட நான் ஃபேஸ் பேக் அந்த கன்சிஸ்டன்சி வேணுங்கிறதுக்காக நான் கடலை மாவு வந்து ஆட் பண்ணுறேன். எனக்கு வந்து கடலை மாவு ஓகேவாக இருக்குது, அதனால் நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன பவுடர் வேணாலும் உங்கள் கையில் என்ன இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். முல்தானி மிட்டியோ, ஆரஞ்சு பீல் பவுடரோ, ரோஸ் பெட்டல் பவுடரோ, எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். பாசிப்பயிறு மாவு, உங்களோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி எது உங்களுக்கு நல்லா சூட் ஆகுமோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் கடலை மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஹனி வந்து எனக்கு கடலை மாவு வந்து இந்த வின்டர் சீசனில் லைட்டாக வந்து ட்ரை ஆகிற மாதிரி இருக்கும், அப்படி ட்ரை ஆக வேணாம் அப்படிங்கிறனால நான் வந்து ஹனி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஆயிலி ஸ்கின், பிம்பிள் ஸ்கின் அப்படின்னா உங்களுக்கு ஹனி ஒத்துக்காதுன்னா நீங்கள் ஹனி வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்போ இதை எல்லாத்தையும் நல்ல பேஸ்ட் மாதிரி போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கேன், பேஸ்ட்டில் நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கேன். கன்சிஸ்டன்சி வந்து செமி லிக்விட் தான் எப்போதும் சொல்கிற மாதிரி. ஏன்னா இந்த குக்கும்பர் வந்து நல்லா நம்மளோட ஸ்கின்னோட செட் ஆகணும். கொஞ்சம் நேரம் விடலாம், ஒரு 20 minutes கூட விடலாம். இந்த மாதிரி செமி லிக்விடில் இருந்துச்சுன்னா நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து உடனே காஞ்சிரும், அந்தளவுக்கு செட் ஆகாது, ஓகேவா? அதே மாதிரி இது வந்து 3 days வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தாராளமாக யூஸ் பண்ணலாம், கெடாது. 3 நாள் கண்டினியூவாக இந்த ஃபேஸ் பேக் போட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ஸ்கின்னு. குக்கும்பரை நான் அப்படியே அரைச்சிருக்கேன் பார்த்தீங்களா, ஃபில்ட்ரு எதுவுமே பண்ணல. ஏன்னா குக்கும்பர் வந்து நல்லா அரைச்சிட்டாலே நல்லா வந்து அது நைஸாக தான் இருக்கும். ஸோ அப்படியே அரைச்சிக்கோங்க போதும், குக்கும்பரை ஃபில்ட்ரு பண்ணாதீங்க. ஃபேஸில் வந்து நல்லா திக் லேயராக அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திக் லேயராக அப்ளை பண்ணிக்கோங்க. குக்கும்பரை தனியாக அரைச்சி போடுறதை விட இந்த மாதிரி தயிர் கூட மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபேஸ் பேக்காக போடும்போது அது வேறு லெவலில் வந்து நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும். குக்கும்பர் வந்து எல்லா ஸ்கின் டைப்புமே செட் ஆகுங்க. நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் கூட உங்களோட ஸ்கின்னு ட்ரை பண்ணாது. இதில் என்ன ப்ளஸ்னால் உங்களோட ஸ்கின்னை அது ஹைட்ரேஷனாக வச்சுக்கும். எல்லா ஸ்கின் டைப்புக்குமே தேவை வந்து ஹைட்ரேஷன். நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருக்கட்டும், ஆயிலி ஸ்கின்னாக இருக்கட்டும், ஸ்கின்னுக்கு வந்து தேவை ஹைட்ரேஷன். அது வந்து குக்கும்பர் வந்து செம்மையாக கொடுக்கும். குக்கும்பர் வந்து ஸ்கின்னுக்கு வந்து நீடு. நான் வந்து கழுத்தில் அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள், எப்போதுமே கழுத்தில் வந்து நான் அப்ளை பண்ணிடுவேன். அந்த செயின் போடுற இடம் லைட்டானது கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் என்ன ஃபேஸ் பேக் போட்டாலும் கழுத்தில் இந்த மாதிரி சுற்றி அப்ளை பண்ண கழுத்து கருத்து போகிறது அதுக்குன்னு தனியாக ஒரு மெயின்டெனன்ஸ் வந்து நம்ம பண்ண வேணாம். அதே மாதிரி கண்ணை சுற்றி பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து எவ்வளோ தான் பஃபினஸ் செல்லு ஓவராக பார்க்குறனால இருந்தாலுமே நான் வந்து எனக்கு டார்க் சர்க்கிள் இருக்காது. ஏன்னா இந்த மாதிரி நான் என்ன ஃபேஸ் பேக், நம்ம ஹோம்மேடு ஃபேஸ் பேக் தானே போடுறோம். ஸோ என்ன ஃபேஸ் பேக்காக இருந்தாலும் நான் கண்ணை சுற்றி போட்டுருவேன். சில பேர் வந்து ஹோம்மேடு ஃபேஸ் பேக்கே கண்ணை சுற்றி போடாத மாதிரி காட்டுறாங்க, இல்லவே இல்லை. நீங்கள் கண்ணை சுற்றி தாராளமாக கண்ணுக்குள்ளே படாமல் போட்டுக்கலாம், டார்க் சர்க்கிள் வந்து உங்களுக்கு வராது. டார்க் சர்க்கிளுக்குன்னு தனியாக நம்ம பேக் போடுறோம் தானே, அந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஒரு குக்கும்பர் ஃபேஸ் பேக் வந்து உங்களோட கண்ணை செம்ம ரெஃப்ரெஷ் பண்ண, உங்கள் கண்ணு டல்லாக இருக்குது அதனால என் ஃபேஸ் டல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சா கூட இந்த ஃபேஸ் பேக்கை இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் போட்டு உங்களோட கண்ணை வந்து செம்மையாக ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து எனக்கு வந்து 15 to 20 minutes ஆணுச்சு இது ஓரளவுக்கு ட்ரை ஆகிறதுக்கு. அப்போயுமே நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆகலை, ஓரளவுக்கு ட்ரை ஆணுச்சு. அதுக்கப்புறமா நான் போய் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸ்டார்டிங்கில் என்ன ஸ்கின் பிரைட்டாக தானே இருக்குது அப்படின்னு நினச்சிருக்கவங்களுக்கு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போ பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸ்கின் வந்து ஹைட்ரேஷனாக இருந்தாலே ஸ்கின் பார்க்குறதுக்கு ஒரு க்ளோ, ஒரு ரெஃப்ரெஷ், ஒரு செம்ம ஃப்ரெஷ்ஷாக தெரியும் அப்படி ஸ்கின்னு. ஸோ வந்து நல்ல குக்கும்பர் போட்டு ஒரு 20 minutes நான் விட்டதுக்கப்புறம் என்னோடய ஸ்கின் வந்து அவ்வளோ ஒரு ஹைட்ரேஷனாக நல்லா பார்க்குறது பாருங்கள், எவ்வளோ ரெஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
குக்கும்பர் வந்து தக்காளியை விட பெஸ்ட்டு, பீட்ரூட்டை விட பெஸ்ட்டு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சில பேருக்கு தக்காளி வந்து ஒத்துக்காது. தக்காளியை விட நல்ல ஒரு பிரைட்டனிங், டேனை ரிமூவ் பண்ணுறது, லைட்டனிங் கொடுக்கறது, ஹைட்ரேஷனும் சேர்த்து கொடுக்கும் இந்த குக்கும்பர். அதே மாதிரி பீட்ரூட் நல்ல கலர் கொடுக்கும், டீட்டானா அதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் அதை விட கம்பேர் பண்ணும்போது எப்போதுமே நான் சொல்கிறது வந்து குக்கும்பர் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். மேக்ஸிமம் குக்கும்பர் எப்போ வீட்டில் இருக்கோ அப்போ தான் நான் வந்து ஃபேஸ் பேக் போடுவேன். நீங்கள் ரெகுலராக குக்கும்பர் கிடைக்கும் போதெல்லாம் வாங்கி இந்த மாதிரி ஃபேஸ் பேக் போடுங்க. ஸ்கின் எப்போதுமே ஹைட்ரேஷனாக, க்ளோவாக, பிரைட்டனாக இருக்கும், சூப்பராக இருக்கும். பார்த்துட்டு அப்படியே விட்டுற போறீங்களா? கண்டிப்பாக விட்டுறாதீங்க. ஒரே ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க, உங்களோட ஸ்கினுக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் இருந்துச்சுன்னு என் கூட ஷேர் பண்ணுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. ஆனால் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கலாம், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. என் டெய்லி பிஸ்கிற நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறது இருக்கும். டாடா, பை பை, தேங்க்யூ.